தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமண தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு, வக்கரகதியில் இருக்கார். கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக இருக்கார். அதே சமயம் கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார். துலாம் ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். இந்த மாத ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில் தன் பயணத்தை துவக்கிறார். சூரியன் துலாம் ராசியில் இருக்கார். துலாம் ராசியில் இந்த மாதம் 16ஆம் தேதி நவம்பர் 16 வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்கார். அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில். கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 6ஆம் தேதி அன்று சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பார்வை விட்டு சுக்கிரன் விலகிறாரு. 9ஆம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் 16ஆம் தேதி காலை 7:29 சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்திகை மாத பிறப்பு. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம். ஏன்னா அக்டோபர் 31 தீபாவளி, அதுக்கு அடுத்த நாள் கேதார லக்ஷ்மி விரதம், உல்காதானம்னு கொண்டாடுவாங்க. நவம்பர் 7 கந்தசஷ்டி சூரசம்ஹாரம், அதாவது நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து சஷ்டி ஆரம்பம், கந்தசஷ்டி ஆரம்பம். நவம்பர் 7ஆம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம். நவம்பர் 13 சாதுர்மாசிய விரத பூர்த்தி. நவம்பர் 15 பௌர்ணமி, அன்னைக்கு அன்னாபிஷேகம். அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம். சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள். அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நவம்பர் 16 கார்த்திகை மாத பிறப்பு. நவம்பர் 30 கார்த்திகை மாத அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள். இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு. ஏன்னா வக்கரகதியில் இருக்கார். அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கேற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். மாத முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும். ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டில், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது, எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். வாருங்கள். கன்னி ராசி. அன்பிற்குரிய கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு பாக்ய குரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஆனால் அதே சமயம் இந்த 6ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிட்டு குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் முன்னோர்களின் சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்குண்டான நேரம். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள், உங்களுக்கு சாதகமாக பலன்களை தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8 9ஆம் தேதி. 9ஆம் தேதி இரவு 11 மணி வரை, அதன் பிறகு 12ஆம் தேதி முதல் 12, 13,
பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொம்பது, இருபது, இருபத்தொன்று, இருபத்தி ரெண்டு, இருபத்தைந்து, இருபத்தாறு, இருபத்தேழு மற்றும் முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும், காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பலிதமான பலன்கள் வேணும்னா இந்த நாட்களில் முயற்சி எடுக்கிற எல்லா விஷயமும் பலிதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் பதினாலாம் தேதி காலை விடியற்காலை 3:11 முதல் நவம்பர் 16 விடியற்காலை 3:17 வரை, 14th early morning to 16th early morning உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், சந்திரன் 8 இடத்துல சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய நாட்கள். அன்னைக்கு உங்களுக்கு மனசஞ்சலம் மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த விஷயங்களில் தவறான முடிவுகள் எடுப்பீங்க. கடன் அடைக்கணும்னா நீங்கள் அடைக்க மாட்டீங்க, அடைக்கக்கூடாதுன்னா அன்னைக்கு போய் அடைப்பீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் அதிகமாக வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சொன்ன சொல் உங்களால் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. எக்ஸாம் ஏதாவது இந்த மாதம் எழுதினீங்கன்னா அதில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், காரிய வெற்றி ஏற்படும், வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தவறான சிந்தனையை நேர்படுத்துவதற்கும் பெற்றோரின் பேச்சை கேட்டு நடப்பதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். 3 இடத்துல ராசிநாதன் புதன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பொதுவாக 3 இடத்துக்கு குரு புதன் போனார்னா சில தடுமாற்றங்களையும் அவப்பெயரையும் ஏற்படுத்துவார், வழக்குகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிற புதன் அறிவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார், அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். நீங்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். 3 வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த மாசத்தில் 2 கிட்டத்தட்ட 6 நாட்கள் நீச்ச பங்க பலனை அடைகிறார். அதுக்கப்புறம் சந்திரனின் பார்வையில் வரும்பொழுதும் நீச்ச பங்க பலனை அடைகிறார். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானாதிபதியின் பார்வையில் 3 வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி நீச்சமடைவதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள். ஏன்னா 2 இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதிக பிரசங்கித்தனமாக பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுவீங்க. அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் நீங்கள் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறதுனால குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய மனசை காயப்படுத்துவீங்க. குறிப்பாக பெற்றோர்களின் மனதை காயப்படுத்தி அவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மௌன விரதம் இருப்பது நல்லது. மாதத்தில் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே வார வாரம் நீங்கள் பிறந்த கிழமை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பிறந்தால் புதன்கிழமை, அந்த கிழமைகளில் அந்த கிழமையில் நீங்கள் வந்து மௌன விரதம் அனுஷ்டிப்பது நல்லது. நீங்கள் கேட்கலாம், எப்படி சார், அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது காத்தால் எழுந்தது முதல் 6 எழுந்திருக்கிறீங்கன்னா 7 வரைக்கும் மௌன விரதம், காத்தால 8 தான் எழுந்திருக்கிறீங்கன்னா 8 to 9 மௌன விரதம் இருப்பது நல்லது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனமாக புரிஞ்சுக்கோங்க, அடுத்து வரக்கூடிய சனி, சப்தம சனி, கண்டக சனின்னு சொல்லுவாங்க, 7 இடத்துக்கு சனி வந்தால் உங்களை மேலும் மந்தமாக்குவார். இப்போவே 8 to 9 எழுந்திரிச்சிங்கன்னா சனி 7 இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்த மார்ச் மாதத்துலேருந்து 10-11 தான் எழுந்திருக்கிற மாதிரி வைப்பார். படிப்புலேயும் சரி வேலையிலையும் சரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா சூரிய உதயத்தப்போ விநாயகர் வழிபாடு பண்ணணும். சூரியன் அங்கே 6 உதிக்கிறாருன்னா இந்த இடத்துல விநாயகருக்கு பிரார்த்தனை நமஸ்காரம் தோற்பிகரணம் போடணும். பெண்கள் தோற்பிகரணம் போடக்கூடாது. ஆண்கள் தோற்பிகரணம் போடலாம். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் 5 அங்கங்கள் படக்கூடிய வகையில் நமஸ்காரம் பண்ணலாம். சாயந்தர வேளையில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அபவாத பெயரிலிருந்து அல்லது தேவையற்ற எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்வதற்கும் பண விவகாரங்களிலும் சோம்பல் தன்மையிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கும் இது உபாயகமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும். இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத
சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.